ஜி தமிழில் ஒளிபரப்பாகிற நீதானே எந்தன் பொண்ணு வசந்தம் சீரியலில் இன்றைக்கி மற்றும் இனி ஒரு எபிசோடுகளில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நேற்றுக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா சூர்யா சார் கண் முழிச்சிட்டாரு. நம்ம அணுவை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா சூர்யா சார் கண் முழிச்சிட்டு வந்து காப்பாற்றுறாரு. ஸோ சூர்யா சார் உயிரோடு வந்ததுனால நம்ம அணு அவங்க ஃபேமிலி எல்லாருமே ஹாப்பி. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம அணு இருக்காங்க இல்லையா, அவங்களோட கைரக தான் அந்த கத்தியில் இருக்குது அப்படின்றத போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை கேட்டு சூர்யா சார் ஃபேமிலியில் இருக்கவங்கெல்லாம் ஷாக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இப்போது கண்டிப்பாக அணுவை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் அந்த அம்மா போலீஸ் சொல்லும் போத சூர்யா சார் சொல்கிறாரு, அணு வந்து என்னை குத்தி கொல்லலை, நான் தான் பார்த்தேன்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாரு. ஸோ அணு தான் குத்தி கொன்னாங்க, குத்தி கொல்ல ட்ரை பண்ணாங்க. ஆனால் சூர்யா சார் ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அணு பண்ணது அவருக்கு தெரியலை, அந்த மாயா ஒரு தீய சக்தி தான் அணுவோட உடம்புகளை பூந்து இதெல்லாம் பந்துச்சு அப்படின்ற விஷயம் நம்ம சூர்யா சாருக்கு தெரிய வருது. இதனால தான் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் கைரேகையில் அவங்களோட கைரேகை இருக்கே அப்படின்ற மாதிரி மீராவும் சப்போர்ட்டுக்கு போகிறாங்க. நம்ம போலீஸும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் நாங்கள் ரெண்டு பேர் தான் இருந்தோம், நான் குத்தி நான் தான் என் விக்டமே, நானே சொல்கிறேன் அணுக்கு சொல்லலைன்னு அப்போ யாருக்கு கொண்டது அப்படின்ற மாதிரி அவங்களாம் கேள்வி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நானாக தான் குத்திக்கிட்டேன், எனக்கு ஏதோ பிரம்மை பிடிச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இதை கேட்டு போலீஸே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன ஒரு நாடகமாக பித்தலாட்டமாக நடத்திட்டுருக்கீங்க, இதை வச்சுட்டு நான் எப்படி கேஸ் நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை போலீஸ் வந்துட்டு வெறுத்துட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இந்த சமயத்தில் தான் நீ ஏன்டா குத்திக்கிட்ட அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க சூர்யா சாரானும் எல்லாருமே. இதை பற்றி தான் கேட்குறாங்க. மீராவும் ஒன்றுன்னு கேட்குறாங்க. மீராவை நண்டாஃபிங் ஒரு பிஸ்னஸ் மீரா, நீ உங்கள் வேலையை மட்டும் பாரு, ஆஃபீஸ் போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு சூர்யா சார். ஸோ அவங்க வருத்தத்தோடு கிளம்பி போயிடறாங்க. அணு இப்படி எஸ்கேப் ஆகிட்டாலே அப்படின்ற மாதிரி. ஸோ வீட்டில் வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா தெரிலம்மா எனக்கு ஏதோ இதாகிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு கொஞ்சம் நேரம் நிம்மதியாக விடுங்க, தனியாக விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நம்ம சூர்யா சாரும் அணு சாரும் பங்கச்சிக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆமாங்க, நீங்கள் தான் குத்தி கொண்டதுன்றது அந்த வெத்தையில் பயப்பட்டு பார்க்கும்போதே தெரிஞ்சு, ஆனால் நீங்கள் பண்ணலை, உங்கள் உடம்புக்குள்ளே யாரோ புகுந்து தான் இதை பண்ணியிருக்காங்க, வேணும்னே நீங்களும் உங்களும் ஒன்று சேரக்கூடாது அப்படின்ற மாதிரி யாரோ நினைக்கிறாங்க, மாயா தான் அப்படின்ற மாதிரி அணு அடித்து சொல்கிறாங்க. ஸோ மாயா ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யாவை பங்கச்சி நினைக்கும் போது தான் தேவநந்தினி அப்படின்ற மாதிரி சூர்யா சொல்கிறாரு. இதை கேட்டு நம்ம பங்கு ஷாக் ஆகுறாரு. ஆமாடா, கையில் ஒரு தடவை தேவநந்தினி வந்துச்சு, என்னத்தான் அவர் ரெண்டு பேருமே சேர விடாமல் அவள் தான் பழிவாங்க துடிக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியுமே ரொம்ப நாளைக்கு நம்ம சாமியை வச்சே ஓட்டிக்கிட்டு இருக்க முடியாது, அணுக்கிட்ட உண்மையை சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவெடுக்கிறாங்க. ஸோ இனிமேறும் எபிசோடுகளில் அணுவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தேவநந்தினி பற்றின விஷயங்கள் தெரியுது. தெரிய வந்ததுக்கப்புறமா அப்படி அணு எப்படி ஃபிகே பண்ண போகிறாங்க, சூர்யா சாரை ஏற்றுக்குவாங்களா இல்லைன்னா அவங்க ஒரு ரவுடி கொலகர கும்பல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு விட்டு பிரிஞ்சிருவாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சூர்யா சார் அணுவும் ஒன்றும் சேரணுமா இல்லை அவங்க பிரிஞ்சிருக்கிறத நல்லது நினைக்கிறீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட கோலிஸோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.